வணக்கம். நான் உங்கள் டாக்டர் உமாபாரதி பேசுகிறேன். எங்கிட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வி, மேடம் எனக்கு கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, திருப்பி குழந்தையாக வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு. வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஒன்று, கருக்குழாயை திருப்பி இணைத்து இயற்கையாக குழந்தையாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கருக்குழாய் இணைக்க முடியல அப்படின்னா டெஸ்ட்யூ பேபி அப்படிங்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ கருக்குழாய் ஃபஸ்ட்டு இணைக்கிறதுக்கு வரவங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் பண்ணுறோம். ரெண்டாவது, அவர்களுடைய முட்டைப்பை எப்படி வேலை செய்யுது, முட்டை வளர வெடிக்கிற பவர் எப்படி இருக்குது, ஓவேரியன் ரிசர்வ் டெஸ்டிங் சொல்கிறது எப்படி இருக்குது, அவர்களுடைய வயது என்ன, அவருடைய அவருடைய ஹஸ்பண்டுடைய அணுக்கள் நன்றாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்துட்டு அவங்கள மேற்கொண்டு லேப்ரோஸ்கோபி என்ற நுண்துளை அறுவை சிகிச்சை பண்ணுறோம். ஸோ மூணு ஃபேக்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதாவது டியூப் வந்து நடுவில் தான் கட் பண்ணியிருக்கணும், முன்னாடியும் பின்னாடியும் டியூப் நார்மலாக இருக்கணும், அட்லீஸ்ட் 4 சென்டிமீட்டராவது இருக்கணும். டியூபுடைய என் பகுதி, அதாவது ஃபிம்ப்ரியா என்று சொல்லக்கூடிய பகுதியை கட் பண்ணியிருக்கக்கூடாது, டியூப் நீர் கோர்த்து இருக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி இருந்ததுன்னா நாம் நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமோ அல்லது லேப்ராட்டமி என்று சொல்லப்படுகிற வயிற்றை கிழித்தோ அந்த டியூபை இணைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேடம் எனக்கு டியூபை இணைச்சாச்சு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிருமா அப்படின்னா, அப்படி கிடையாது. 100 பேருக்கு பண்ணால் 40 to 50 பேருக்கு இந்த டியூபல் ரிவர்சல் சர்ஜரி சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் டியூப் நல்லா இல்லை, நீர் கோர்த்துருச்சு, ஃபிம்ப்ரியட்டமி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க நேரடியாகவே டெஸ்ட் டியூப் பேபிக்கு போய்க்கலாம். ஸோ கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் திருப்பி குழந்தையாக விஞ்ஞானத்தில் இடம் இருக்கிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.